ஹாய் எவ்ரிவன், நம்ம இன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோல இருக்கிறோம். கண்டிப்பா இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோல தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எஸ், ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனல் அண்ட் அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இது ரெண்டுத்துக்கான லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுக்குறேன். மறந்துடாம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. And yes, we are going to turn on our beast mode. So, இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12th ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வந்து ஆல்ரெடி ப்ராப்ளம்ஸ், இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் நம்ம போட்டிருந்தோம். 12th ஸ்டாண்டர்டுக்கு வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாண்டர்ட் 11. ஸோ 11th ஸ்டாண்டர்டுக்கு ரொம்பவே முக்கியமான ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை மட்டும் நான் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் தான். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம ஹை ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்கிறது ரொம்ப நல்லது உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமுக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் 11th கம்பேர் டு 12th பார்த்தீங்கன்னா, 11th நிறைய ப்ராப்ளம்ஸை நான் ரெடியூஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப மினிமமான ப்ராப்ளம்ஸ் தான் இருக்க போகுது 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் வந்து ஒவ்வொரு சாப்டரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் சொல்கிறேன். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும், ஸோ 1.1, 1.2, 1.3, 6, 7, 10, 11, 12, 13, 14, 15, 16. ஃபர்ஸ்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஈஸியான ப்ராப்ளம் தான், டைரக்ட் சப்ஸ்டியூஷன்ஸ் தான் இருக்க போகுது. அடுத்து சாப்டர் 2. சாப்டர் 2வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு கொஞ்சம் எக்ஸஸாக ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த சாப்டர் 2லேருந்து கம்பல்சரி நம்ம பப்ளிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 2 மார்க்கோ இல்லை 3 மார்க்கோ நமக்கு வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இந்த சாப்டர் 2ல இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ரைட்டா, ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கோங்க. சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான கேள்விகள் தான் இருக்குது, ரொம்ப அதிகமான கேள்விகள்லாம் கிடையாது. ஸோ 3.2, 10, 16, 17, 22, 25, 26. ஸோ இது எல்லாம் ரொம்ப 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 முக்கியமான ப்ராப்ளம்ஸ் தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். சாப்டர் 4 பாருங்கள், ரொம்பவே கம்மியான ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது. ஸோ சாப்டர் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 4.1, 4.7, 4.18 அண்ட் 4.20 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சாப்டர் 4ல வந்து 4 ப்ராப்ளம்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஹை ப்ரையாரிட்டி கொடுத்து படிங்க. அதுக்காக சார் நான் இந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் படித்தா போதுமா அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பலை. இந்த ப்ராப்ளம்ஸுக்கும் ரொம்ப ஹை ப்ரையாரிட்டி கொடுங்க. மேக்ஸிமம் பெரும்பாலும் 99% இந்த இதுலேருந்தே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட், நமக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து வேறு இதில்தான் கேட்கலாம், சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம்ஸ், கொஞ்சம் ஹை ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்கணும் அப்படின்றது என்னுடைய சஜஷன்ஸ். ஸோ இங்கே சாப்டர் 5 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, 5.7, 8, 14, 20 and 22 இந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் படிங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ரெடியூஸ்டு சிலபஸை பேஸ் பண்ணி சொல்லியிருக்கிறேன். ஸோ சாப்டர் 6 பொறுத்த வரைக்கும் 6.7, 6.8 and 6.10 மட்டும் நமக்கு போதும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சாப்டர் 7ல ரொம்ப கம்மியான ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் ஒரு 4 சாப்டருக்கு மொத்தமே 5-5 ப்ராப்ளம் தான் சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நல்ல ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து சாப்டர் 7 பொறுத்த வரைக்கும் 1, 3, 5, 9, 10, 11, 12 and 13. இது வந்து சாப்டர் 8ங்க. சாப்டர் 8ல ரொம்ப கம்மியான ப்ராப்ளம்ஸ், வெறுமனே 4 ப்ராப்ளம் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தயவு செஞ்சு 100% கிளியராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ சாப்டர் 9 பொறுத்த வரைக்கும் வெறுமனே 3 ப்ராப்ளம் தான் இருக்குது. 9.1, 5 and 6 இது மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து சாப்டர் 10க்கு பார்த்தீங்கன்னா 5 ப்ராப்ளம் சொல்லியிருக்கேன். இந்த 5 ப்ராப்ளமை மட்டும் படிங்க, அதுவே போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 11ங்க. ஸோ சாப்டர் 11 பொறுத்த வரைக்கும் 7, 14, 15, 18, 19, 20 and 23. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ரெடியூஸ்டு சிலபஸ், ஓகே, ரெடியூஸ்டு சிலபஸ்லேருந்து தான் நான் கேட்டிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே முக்கியமான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதிலிருந்து தான் நான் சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸும் நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருங்க. அப்போ தான் வந்து ஃப்யூச்சரில் நமக்கு இந்த ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸை பார்த்து பயம் வராது. அடுத்து கான்ஸ்டண்ட்டாக யூ ஹாவ் டு டூ ரிவிஷன். ஸோ மறுபடியும் ரிவிஷன் பண்ணணும், மறுபடியும் பார்த்தா மட்டும்தான் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்குமே தவிர, ஒரு தடவை பார்த்துட்டு அடுத்து நான் எக்ஸாம் டைமில் தான் பார்ப்பேன் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ரிவிஷன் பண்ணுறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா நம்ம பார்த்துட்ருக்குறோம். அண்ட் தட்ஸ் ஆல், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் மை டியர் சில்ட்ரன். ஸோ ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல். தேங்க்யூ.